அண்மைச் செய்தி. தமிழகத்தில் கடந்த 8 மாதத்தில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட மூதாட்டிகள் கொல்லப்பட்டுள்ளனர். நகை, சொத்து மற்றும் பாலியல் வன்கொடுமை போன்ற பல்வேறு சம்பவங்களுக்காக இந்த சம்பவங்கள் அரங்கேறியிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் அருண். தமிழகத்தில் நகைக்காக, சொத்துக்காக, பணத்திற்காக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு சுமார் 30க்கும் மேற்பட்ட மூதாட்டிகள் கடந்த 8 மாதங்களில் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் புள்ளி விவரங்கள் எங்கெங்கு எந்தெந்த கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது என்பதை தற்போது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே ஒய்யம்மை என்கிற மூதாட்டி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 5 சவரன் தங்க சங்கிலிக்காக இந்த கொலை கொடூரமான முறையில் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக 13/1/2024 அன்று இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அதே போன்று ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்வேளம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயலட்சுமி என்பவர் 5 பவன் சங்க சங்கிலிக்காக கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இந்த கொடூரமான கொலை 19/1/2024 அன்று அரங்கேறி இருக்கிறது. சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த சானாரப்பட்டியில் இந்திராணி என்கிற பெண் தலையில் கல்லை போட்டு கொடூரமான முறையில் கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த 9 சவரன் தங்கச் செயின் சாலியை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக 26/1/2024 அன்று இந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்வேளம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயலட்சுமி என்பவர் 5 பவன் சங்கிலி நகைக்காக 19/2/2024 கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மேலும் சில குற்றவாளிகள் அந்த கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தங்க நகைக்காகவே இந்த கொலை சம்பவம் கொடூரமான முறையில் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னை புதுவண்ணாரப்பேட்டை அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி கலா என்பவர் வீட்டில் கழுத்து அறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்திருக்கிறார். இந்த சம்பவம் 18/3/2024 அன்று நடைபெற்றிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பட்டப்பகலில் சரஸ்வதி என்கிற பெண்ணினுடைய கழுத்தை அறுத்து உடல் முழுவதும் கத்தியால் கொடூரமான முறையில் குத்திவிட்டு அவருடைய தாலி செயினை பறித்து சென்றிருக்கிறார்கள். இந்த வழக்கில் சில பேர் பிடிபட்டாலும் கூட இன்னும் பலர் கைது செய்ய முடியாத ஒரு அவலநிலை இருக்கிறது. இந்த கொலை சம்பவம் 27/3/2024 அன்று நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த கொலை சம்பவங்கள் அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பட்டப்பகலில் சரஸ்வதி என்கிற பெண் கழுத்து அறுக்கப்பட்டு உடல் முழுவதும் கொடூரமான முறையில் குத்தி கொலை செய்யப்பட்டு உடையிறந்திருக்கிறார். இந்த சம்பவத்தினுடைய பின்னணி தொடர்ச்சியாகவே அந்த பகுதி முழுவதுமாக காவல்துறையினுடைய ரோந்து நடவடிக்கைகள் பின்பற்றப்படாத காரணத்தினால் இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருப்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி எம்ஜி சாலை அருகே சரளாதேவி என்கிற மூதாட்டி வாயில் துணியை திணித்து நெஞ்சை நெறித்து குரூரமான முறையில் கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த அந்த 5 பவுன் சங்க சங்கிலியை அறுத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் 1/4/2024 அன்று நடைபெற்றிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே ஏரி நாள் ரோடு என்கிற பகுதியைச் சேர்ந்த சின்னம்மாள் என்கிற மூதாட்டி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் 4/4/2024 அன்று நடைபெற்றிருக்கிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சரணம்பேட்டை என்கிற பஜார் பகுதியில் அரிசி கடைக்கு வெளியே சின்ன குழந்தை என்கிற மூதாட்டி 75 வயது கூலி தொழிலாளியான அந்த மூதாட்டியை கொடூரமான முறையில் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய தலையின் மீது மர்ம நபர்கள் கல்லை போட்டு கொலை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் அந்த மூதாட்டியிடமிருந்து நகைகளையும் அறுத்து சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுக்கோட்டையை அடுத்த பூங்குடியில் இருக்கக்கூடிய பெரியநாயகி நாயகி என்கிற 58 வயதான பெண்மணி நகைக்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் 11/4/2024 அன்று நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே வீட்டில் தனியாக இருந்த முத்தம்மாள் என்கிற பெண் அந்த மூதாட்டி நகைக்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் 16/6/2024 அன்று நடைபெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக இதுபோன்று பல்வேறு சம்பவங்கள் தமிழகம் முழுவதும் அரங்கேறி இருக்கிறது. அதே போன்று ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூதாட்டி ராதாவினுடைய கழுத்தில் இருந்த 4.5 பவுன் சங்க சங்கிலிக்காக தலையணியை அந்த முகத்தில் வைத்து அமுக்கிவிட்டு அந்த மூதாட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் 18/5/2024 அன்று நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி முத்தம்மாளும் இதே போன்ற நகைக்காக கொடூரமான முறையில் 16/5/2024 அன்று கொலை செய்யப்பட்டிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் அருகே கம்மல் அணிந்திருந்த செயின் அணிந்திருந்த சகுந்தலா என்கிற பெண்ணை குறிவைத்து கொலை செய்துவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓடியிருக்கிறார்கள்.
குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் போலீசார் தவித்து இருக்கிறார்கள். அதாவது 21/5/2024 என்று இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அதே போன்று காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே இருக்கக்கூடிய சுகுணா என்கிற மூதாட்டி 28/5/2024 என்று கொடூரமான முறையில் அந்த மூதாட்டியை கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போன்று கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே மர்மமான முறையில் 75 வயதான லட்சுமி என்கிற மூதாட்டி கொடூரமான முறையில் குத்தி குத்தப்பட்டு இறந்த நிலையில் அவருடைய உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் 28/5/2024 என்று நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே தலையணையால் அமைக்கி அனுமக்கா என்கிற மூதாட்டி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவர் 27/6/2024 என்று இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கல்யாணி என்கிற மூதாட்டி 4/7/2024 என்று கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மதுரை அருகே வீட்டில் தனியாக இருந்த காசம்மாலை என்கிற மூதாட்டியை 65 சவர நகைக்காக அந்த பெண்ணை கொடூரமான முறையில் கொலை செய்துவிட்டு கழுத்து அறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் அவள் இறந்து கிடந்தார். இந்த சம்பவம் 9/7/2024 என்று நடைபெற்றிருக்கிறது. மதுரை மாட்டுத்தாவணி அருகே தனியார் மருத்துவமனை வளாகத்தில் 70 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி கொடூரமான முறையில் 12/7/2024 என்று கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை வியாசர்பாடையில் நகைக்காக ஆசைப்பட்டு செல்போன் சார்ஜ் வயரால் மூதாட்டியினுடைய கழுத்து நெரிக்கப்பட்டு கொடூரமான முறையில் இளைஞர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் 19/9/2024 என்று நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று புதுக்கோட்டை மாவட்டம் கீழப்பட்டி கீழ்கண்மாயில் நகைக்காக சேது அம்மாள் என்கிற மூதாட்டி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் 20/7/2024 என்று நடைபெற்றிருக்கிறது. சென்னையில் ஒரு சவர நகைக்காக 78 வயதான விஜயா என்கிற மூதாட்டி உடலை கட்டி போட்டு கொடூரமான முறையில் வெட்டி ஆற்றில் வீசிவிட்டு 28/7/2024 என்று இந்த கொலை சம்பவம் கொடூரமான முறையில் நடைபெற்றிருக்கிறது. இந்த கொலை சம்பவத்தால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டு இன்னும் கூட அந்த பரபரப்பு அகலாத நிலையில் இருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் மக்கள். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தனியாக வசித்து வந்த 70 வயது மூதாட்டியான நகம்மாள் என்பவர் 30/8/2024 என்று கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் காவல்துறையினர் ரோந்து வராத காரணத்தினாலேயே இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை மயிலாப்பூர் சித்திரைக்குளம் அருகே தனியாக வசித்து வந்த மூதாட்டி 5 சவர நகைக்காக கொள்ளை அடிக்கப்பட்டு அந்த மூதாட்டியை கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கிறார்கள். 31/8/2024 என்று இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 2 சவர நகைக்காக 90 வயது மூதாட்டி தனபாக்கியம் என்பவர் கழுத்து நெரிக்கப்பட்டு 11/9/2024 என்று கொலை செய்யப்பட்டிருக்கிறார். விழுப்புரம் அருகே சொத்து சகராருக்காக நரசம்மாள் என்கிற மூதாட்டியினுடைய தலையில் கல்லை போட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது 14/9/2024 என்று நடைபெற்றிருக்கிறது. கல்பாக்கம் அருகே தனியாக வசித்து வந்த கன்னியம்மாள் என்கிற மூதாட்டியை 2 சவர நகைக்காக 17/9/2024 என்று கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கிறார்கள். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே இருக்கக்கூடிய நனபாக்கியம் என்பவர் கொடுத்த கடனை கேட்டதால் அந்த மூதாட்டி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 3000 ரூபாய் கடனுக்காக இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. திருவண்ணாமலை ஆரணி கொளத்தூர் அருகே ஏரியில் அடையாளம் தெரியாத மூதாட்டி ஒருவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டிருந்த சம்பவம் அவருடைய உடலை மீட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகிறார்கள். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே 80 வயதான மூதாட்டியை மது போதையில் ஒரு கும்பல் பாலியல் வன்புணர்வு செய்து கொடூரமான முறையில் கொலை செய்துவிட்டு சென்றிருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஒருவரை பிடித்து விசாரணை செய்தாலும் கூட 80 வயது மூதாட்டிக்கு நேர்ந்த துயர சம்பவத்தால் அந்த பகுதி முழுவதும் மிகுந்த ஒரு சோக நிலையில் காணப்படுகிறது. அச்சத்தோடு அங்கிருக்கக்கூடிய மக்கள் வாழ்வதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் கடந்த 8 மாதங்களில் 30க்கும் மேற்பட்ட மூதாட்டிகள் நகைக்காக, பணத்திற்காக, பாலியல் வன்புணர்ச்சிக்காக கொடூரமான முறையில் கொலை சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. மூதாட்டிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு, சிறுமிகளுக்கு, மாணவிகளுக்கு பாதுகாப்பு அற்ற சூழல் இருக்கிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரியில் NCC போலி முகாம் நடத்தி பல மாணவிகள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தினுடைய வன்மம் அடங்குவதற்குள்ளாக இன்றைக்கு 50க்கும் மேற்பட்ட அரசு மகளிர் காப்பகத்தில் இருந்த சிறுமிகள் நாகப்பட்டினத்தில் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டுகளும் பாலியல் வன்புணர்வுகளும் தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக
கொலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக போதையின் ஊடாக இது போன்ற குற்றச்சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். தடுக்க வேண்டிய இந்த விடியா திமுக அரசும் காவல்துறையும் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.